அவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு பொது சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய இறுகிய மூடிய கதவுகள் அப்படிங்கிற கதையை ஒரு பற்றி பார்க்க போகிறோம். எழுதுனர் ஆர் சூடாமணி. இந்த கதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இளம் தாய் வந்து திரும்ப மறுமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். தன் மகனிடத்தில் அதை ஒரு மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். ஆனால் மகன் அதை என்ன செய்கிறான் என்றால் அதை மறுத்து விடுகிறார். அதை பின்பு உணர்ந்து கொண்ட மகன் அந்த அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க முயற்சி செய்கிறார். இதுதான் இதனுடைய கதை. பார்க்கலாம். பார்வை மங்கியது. எதிரில் கிடந்த அம்மாவின் முகம் பனிப்படலத்தினுடைய மெத்தைய தெளிவின்றி தெரிந்தது. மொத்தைய தெளிவின்றி தெரிந்தது. கண்டாட்டம் மறந்து போட்டு கண் பார்க்க விரித்து வைத்தால் இருக்குமே அருமாதி. கண்களை துடைத்து கொண்டேன். இந்த கண்ணீர் ஏதோ நிமோனியால் காய்ச்சல் தகிக்க ஆக்சிஜன் குழாயில் மூச்சு விட்டு கொண்டிருக்கும். என்னை வென்றி படுத்தது அம்மாவுக்கு மட்டும்தானா? எனக்காகவும் தான். மற்றவருக்காக அழும் பொழுது அந்த அழுகை பெரும்பாலும் நமக்காகவே தான் இருக்கிறது. நாம் அவருக்காக செய்ய தவறிய கடமைகளுக்காக அவரிடம் காட்டாத அனுதாபத்திற்காக, அவரை புரிந்து கொள்ளாமல் போனதற்காக. அம்மாவுக்கு மாநிலம் இப்போது காய்ச்சல் வேகத்தில் கருப்பாகவே தெரிந்தாள். கரிய முகத்தில் ஜுரப்பளப்பளப்பு. கரிய முடியில் தலை சாமான் வைத்து கட்டியது போல வயிடையொட்டி நெற்றி விளிம்பில் இருபுறமும் வெள்ளை முடி. திலகமில்லாத வெறும் நெற்றி. எனக்கு நினைவு திறந்த நாளாக வெறுமையாய் இருந்து வரும் நெற்றி. டாக்டர் இன்னும் அதிக நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டார். பாப்போம் மிஸ்டர் கேசவன், நம்மளான முயற்சியெல்லாம் செய்கிறோம். காட் இஸ் கிரேட் என்று சொன்னார். அறை கதவிடை சலனம். வேகமாய் திரும்பி பார்த்தேன். மனைவிதான். என் முகம் விழுந்து விட்டதா? என் ஏமாற்றத்தை உணர்ந்து அவள் உணர்ந்திருக்க வேண்டும். யாரை எதிர்பார்க்குறீங்க? யாரையும் இல்லை. இந்த நேரத்தில் நான் தான் வரும் உங்களுக்கு தெரியும். ஆமாம், பின்ன பின்ன ஒன்றும் இல்லை. நாலு நாளாக கவனிக்கிறேன். வீட்லேயும் சரி இங்கேயும் சரி அடிக்கடி வாசல் பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாரை எதிர்பார்க்குறீங்க? நான் தெரிஞ்சக்கூடாதா? அவள் குரலில் சற்று சூடு உரைத்தது. நியாயம். அவள் இருக்கும் இடத்தில் சூடு அவசியம் இருக்கும். அன்பான மனைவி, முகம் கொணாமல் என் தாயை கவனித்துக் கொள்பவள். நான் யாரை எதிர்பார்க்கிறேன்? அம்மா யாருக்கு அம்மா உடல்நிலை பற்றி எழுதி அனுப்பியிருக்கிறேன் என்று அறிந்து உள்ள அவள் உரிமையல்ல என்ன? அது அம்மாவின் உரிமையில் குறுக்கிடுவதா இருந்தால் யாருக்கும் தம் அந்தரங்கத்துக்கான உரிமை உண்டல்லவா? முக்கியப்பட்ட யாரும் இல்லை நீலா என்று போய் சொன்னேன். இருந்தாலும் எனக்கு சொல்றது யார் அது? எங்களுடைய பழங்கால குடும்ப நண்பர். அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர். சொந்தம்னு அதிகமாக இல்லாத எங்களுக்கு ஒரு சொந்தக்காரராக அவரை சொந்தக்காரராக நினச்சி அம்மா முடியாமல் படுத்திருக்காரு திருச்சே அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். அதில் அதிக சிரத்தில் ஆகும் போல். மிஸ்டர் செல்லப்பா, இந்த ஊரில் இருந்ததே எனக்கு தற்செயலாக சென்ன மாதிரி தான் தெரிய வந்தது. அப்போதிலிருந்தே அம்மாவிடம் சொல்லலாமா என்ற எண்ணம். அவரை வீட்டுக்கு அழைக்க வேண்டும் என்ற துடிப்பு. என் நினைவில் தெரிந்த வாலிப செல்லப்பா வெளியூருக்கு மாற்றலாகி சென்று இப்போது வயோதிக செல்லப்பாவா தம் இலாக்காவின் தலைவராக சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். முடி பஞ்சு பஞ்சான்னு நிறத்திருக்குமோ? வழுக்கை கைத்தடி சேச்சே, அவருக்கு 55-56 வயசுக்கு மேலே இருக்காது. நிமிர்ந்த உடலும் சுறுசுறுப்பான நாட்டமும் கருமை மாறாத தலைமுறையுமே 40 என்று மதிக்கத்தக்க எத்தனை 50களை நான் பார்த்தது இல்லையா? இது ஒரு அசட்டு தினம். எனக்கு நமக்கு முந்தைய தலைமுறை என்றதுமே தொண்டுக்கிழமை கற்பனை செய்து கொள்வது. குழந்தை கண்களைத்தான் 30 என்றால் முதுமை. என் வயதிலுமா? அவரை நான் வீட்டுக்கு அழைக்கவில்லை. அம்மாவிடம் கூட சொல்லவில்லை. சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே எனக்கு அம்மா கடுமையான நிமோனியாவில் படுத்துவிட்டாள். அம்மா முகத்தை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தேன். மனம் உணரும் உணர்ச்சிகளை எல்லாம் பேச நாவுக்கு திறமை இல்லை. ஆனால் கண்களுக்கு உண்டு. உணர்ச்சிகள் வெள்ளமிட்டு வரும்போது கண்களால் மட்டும்தான் பேச முடிகிறது. புலனாற்றல் ஒன்று இடம் மாறி போயிருது. என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்க? எழுந்து வீட்டு கிளம்புங்க. நான் வந்துட்டேனே. நான் மெல்ல எழுந்து கொண்டேன். அப்பா, இன்னைக்கு ஸ்கூல் 2 வாலுங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்பா லீவ் போட்டிருக்காரு, நாங்கள் மட்டும் போடக்கூடாதா என அப்படின்னு ஒரே ரகலை. சாயங்காலம் அதுக்கு வர்றப்போ கொஞ்சம் அதட்டிக்கு மாமையாக பிடிச்சி சொல்லி டிஃபன் சாப்பிட்டுட்டு பாடம் படிக்க சொல்லுங்க என்றால் நீலா. ஆஸ்பத்திரிக்கு வந்து பாட்டியை பார்க்கணும் அருன்னு நேரத்தே சொன்னான். சாயங்காலம் அழைச்சிட்டு வரட்டுமா? பார்த்துட்டு உங்களோட வீட்டுக்கு திரும்பிட்டுமே. அவர் கண்ணிடம் யோசித்தால் எதுக்கு இப்போ எதுக்குங்க? சின்ன பையன் இந்த ஆக்சிஜன் குழாயெல்லாம் பார்த்துட்டு பயந்துப்பான். நல்லா போட்டு அதுக்குள்ளே அத்தைக்கும் கொஞ்சம் இது குணம் தெரிஞ்சிடும். டாக்டர் ஆக்சிஜன் எடுத்துடலாம் இல்லையா? ஆக்சிஜன் எடுத்து விடலாம் என்பது உண்மைதான். குணம் தெரிந்தால் தானா? இன்னொரு சாத்தியக்கூறு பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை. எங்கள் மனத்து மௌனத்தில் அது 1000 நாவுகளோடு பதுங்கி இருந்தது. நீலா பகல் உணவு சாப்பிட்டாகிவிட்டது. கையில் கொண்டு வந்த புத்தகத்தையும் பற்பகல் காப்பி இருந்த பிளாஸ்கையும் மூலையில் இருந்து மேஜை மேல் வைத்து விட்டு கட்டில் நெருங்கி குனிந்தேன். தாயின் பிரங்கியற்ற வடிவ சலனங்களை சில கணங்களை உற்று பார்த்தப்போ நோயாளியின் உடலில் எவ்வித மாற்றம் இல்லை. எங்கள் கண்கள் சந்தித்த போது இவ்வளவுதான் விஷயம். அப்போ நான் கிளம்புறேன் இல்லையா? சிஸ்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்கல்ல? ஆமாம், டாக்டர் 12 மணிக்கு தான் அவர் வரான். நான் பார்த்துக்கிறேன்.
தெருவில் இறங்கினேன். முற்பகல் வெயில் சுழன்று உரைத்தது. நான் வீடு வந்து சேர்ந்தபோது மணி 10:30. ஆஸ்பத்திரியிலிருந்து நடக்கும் தரத்தில்தான் வீடு. குளித்தின் ஹாட் பிளாஸ்கில் நீலா எனக்கு வைத்திருந்த உணவை உண்டுவிட்டு ஆயாசத்துடன் படுத்துக்கொண்டேன். ஆயாசம் வெயிலினால் 5 நாட்களை ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலையினால் அம்மாவை பற்றி கவலையினால் மனம் பாரத்தால் இரவு மூடிய ஆஸ்பத்திரியில் அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்து கண் வெளித்து இருந்ததால் இப்போ கண்கள் இருந்தன. மூடிக்கொண்டேன். விட்டு தூக்கம். அது கனவென்று சொல்ல முடியாத தாறுமாறான பிம்பங்கள். அமுங்கி அமுங்கி வெளிவரும் அம்மாவின் முகம். கூட ஒரு 8 வயது சிறுவன். ஒரு வினாடி கண்களை திறந்து விட்டு மூடினேன். மறுபடியும் தூக்கமா? இப்போது வேறொரு முகம், சிவந்த நீல வாட்டிய முகம், இதமான புன்சிரிப்பு, பிரகாச கண்ணில் ஆழமான பார்வை. சுரட்டை கிராப். நான் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அந்த முகம் நழுவிய திருக்கிட்டு விழித்துக் கொண்டேன். புரண்டு படுத்தேன். மறுபடியும் அரை தூக்க நிலை. கண்களுக்குள் மீண்டும் இளம் அம்மாவின் முகம். அதில் ஒருவித ஆவல். உதடுகள் ஏதோ சொல்லினன. சிறுவனின் கண்களில் அதிர்ச்சி. மறுப்புக்குறியில் தலை இடவலமாய் அசைகிறது. மறுபடியும் விழித்துக் கொண்டேன். உடல் முழுவதும் வியர்வை. ஆழ்ந்த தொடர்ச்சியான உறக்கமில்லாதால் ஓய்விடத்து உணர்வே இல்லை. எழுந்து உட்கார்ந்து கடிதத்தை கடிகாரத்தை பார்த்தேன். பிற்பகல் 3:00. போய் முகம் கழுவிக்கொண்டு காஸ் அடுப்பை ஏற்றி பாலை காய்ச்சி உப்புமா செய்தேன். வாசல் மணி ஒலிப்பது கேட்டது. போடி போய் கதவை திறந்தேன். ஒரு தபால்காரர் ஒரு நண்பர் வீட்டு திருமணத்துக்கு வந்து அழைப்பிதழை கொடுத்து விட்டு போனார். நான் எதிர்பார்த்து வரவே மாட்டாரா? என் அம்மாவின் உயிர் பிரியமன் அவள் முகத்தையாவது அவர் பார்க்கட்டும் என்று எண்ணி உடல்நிலை பற்றி மற்ற விவரங்களை அவருக்கு எழுதியிருந்தேனே. அந்த அற்ப பணி செய்வது கூட என கொடுத்து வைக்கவில்லையா? நேரில் போய் சொல்லலாம் என காலை மாலை அவர் வீட்டில் இருக்கும்போது நான் அம்மா ஆஸ்பத்திரியில் அம்மாவோடு இருக்கிறேன். பகல் முடிய எனக்கு நேரம் இருக்கும்போது அவர் அலுவலகம் போயிருப்பார். நீலாவை போய் சொல்லலாம் என்று சொல்லலாம் என்றால் அவளுக்கு இவ்விஷயத்தின் முக்கியத்துவம் தெரியாது. அதை அவளுக்கு விளக்க எனக்கு தயக்கம்தான். இன்று மாலை ஆஸ்பத்திரிக்கு போன பின் சிறிது நேரமே பனிப்பெண் எவ்வளையாவது அறைக்குள்ளே இருக்க சொல்லிவிட்டு நானே போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்தால் என்ன? டாக்டரின் முகமோ இன்னும் அதிக காலம் இல்லை என்று சொல்லிவிட்டது. இன்னும் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையாக காத்திருந்தால் காலம் கடந்து விடலாம். மாலை 4:30 என் குழந்தைகள் பத்மாவும் அருணும் பள்ளியிலிருந்து திரும்பினார்கள். அவர்களுக்கு சிற்றுண்டியும் காப்பியும் கொடுத்து விட்டு நீலாவுக்கு தனியாக எடுத்து வைத்து விட்டு நானும் உட்கொண்டேன். பாட்டி இன்னைக்கு எப்படி பார்க்காங்க? அப்படியே தான், புதுசாக ஒன்றும் இல்லை. நாங்கள் உங்க கூட ஆஸ்பத்திரிக்கு வந்து பாட்டியை பார்க்குறேன்ப்பா. அண்ணா வந்தால் நானும் வருவேன் என்றாள். ரெண்டு பேருமே இப்போ வேணாம்டா கண்ணு, பத்மாயத்துக்கு மடியில் வைத்து கொண்டேன். ஒரு ரெண்டு நாள் பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து நானும் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஆஸ்பத்திரி போயிடுவீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தானே இருக்க வேண்டியிருக்குது. தனி என்ன, ஒரு அரை மணி நேரம் பக்கத்து விட்டு ஆண்டிக்கிட்ட போய் இருக்க போகிறீங்க. அரை மணியில் அம்மா வந்து ஆஸ்பத்திரிலேருந்து திரும்ப வந்து உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு இங்கே வந்துட போகிறாங்க. நீங்கள் எப்பப்போ மறுபடியும் ராத்திரியில் வீட்டில் இருப்பீங்க, எனக்கு கதை சொல்லுவீங்க என்றபடி என் மேல் நெருங்கி ஒன்றி கொண்டால் பத்மா. அவள் தலைமுடியை கோதி முத்தமிட்டேன். பாட்டி ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட துணைக்கு இருக்கேன். அம்மா சொந்த மனுஷங்க யாருன்னு கூட இருக்குன்னு டாக்டர்னு சொல்கிறாங்களே, அதனால தானே அம்மாவும் நான் மாற்றி பாட்டியோடு இருக்கோம். ஓஹோ, நீ இங்கே தான் இருக்கணும், ஆஸ்பத்திரி போகக்கூடாது. அழத் தொடங்கிய குழந்தையை தேற்றி சமாதானப்படுத்தினேன். அழக்கூடாதுமா கண்ணு? சமத்தில் இப்போ ராத்திரியில் பாட்டி கண் விழித்து பார்த்தேன்னா, ஐயோ நம்ம மகன் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல. பாட்டி வீட்டுக்கு வந்ததுமே நானும் வந்துடுவேன். அப்புறம் ராத்திரியெல்லாம் வீட்டில் தான் இருப்பேன். பத்மாவுக்கு ஒவ்வொரு ராத்தியும் புது புது கதையெல்லாம் சொல்லுவேன். இந்த குழந்தை சொல்வதை கேட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போகாமலே இருந்தால் எவ்வளோ தவறாக அநியாயமாக இருக்கும்? குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அவருடைய பேச்சில் எதை பெரிதாக எடுத்துக்கொண்டு மதிப்பளிக்க வேண்டும் என அறிவும் தெளிவும் பெரியவர்களுக்கெல்லாம் இருக்க வேண்டும். அம்மா அந்த ஏன் அந்த 8 வயது சிறுவனின் பேச்சை கேட்டால் மாலையில் ஆஸ்பத்திரி மறுபடியும் அம்மாவின் பிரக்ஞேற்றம் உருவம். டாக்டர் வந்தார் நிலா, புதுசாக ஏதாச்சும் சொன்னார், மருந்துகள் இன்ஜெக்ஷன் ஆக்சிஜன் கார்டு கிரேட் எல்லாமே வளர்க்கும் போல. அவர் சற்று தயங்கி விட்டு அவர் வந்திருக்காரா? நான் தான் நான் சொல்லி அனுப்பினேன். அதாவது யாரும் அல்ல. என்னை கூர்ந்து பார்த்தவள் முக்கியப்பட்டவர் இல்லை என்ற ஒருவருக்காக இப்படி பறக்கிறா? என்னை நம்ப சொல்லு என்ற கேட்கும் பார்வை. நான் தலையை திருப்பி கொண்டு நீலாவுக்கு சொல்ல வேண்டிதான். ஆனால் அவளுக்கு சம்பிரதாயமான அம்மா பற்றி தவறாக குறைவாக நினைத்து விட்டாள். அப்போ நான் வீட்டுக்கு போகவா? கிளம்பு, குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவள் போன பின் அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டேன். அம்மா சலனமின்றி படுத்திருந்தாள். செயற்கை சுவாசத்தில் நோயின் முனகல் எதுவும் இல்லை. மார்பு சீராய் ஏறி இறங்கியது. ஒரு கால் இந்த மயக்கத்தின் திரைக்கு பின்னே ஆள் மனத்தில் வேறு ஏதோ காலத்தில் ஒரு காலத்தை பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நெற்றியின் கோடுகள், வாழ்வின் தடங்கள், அதில் ஒரு தடத்தில் நிற்கும் அம்மா, இளைய அம்மா, பயம் கலந்த சந்தோஷத்தில் உருவமே வேறாகி ஒளியால் நிறைந்து நின்ற அம்மா. அவன் அணைப்பில் 8 வயது பையன். செல்லப்பா, அங்கே உனக்கு பிடிக்கும் தானே கேசவா? ஓ, ரொம்ப பிடிக்குமே. எனக்கு கூட அவரை பிடிக்கிறாக்க. நான் நல்ல அங்கிள் அவரை அந்த நல்ல அங்கிளை உனக்கு அப்பாவே பண்ணட்டுமா? பையன் முகத்தில் ஒன்றும் புரியாது வெற்றுப்பார்வை. அது ஒரு தடை என்பது போல் அம்மாவின் முகத்தில் கண்ணேர தடுமாற்ற. என்னம்மா, அவரை நான் கல்யாணம் செய்துக்கிட்டுமா? இப்போது அதிர்ச்சியே வடிவாய் உருமாறு மகன். கூடாத தப்பு,
உனக்கு அப்பா கிடைப்பாடா கண்ணா, என் அப்பா செத்து போயிட்டாரு, என் அம்மா அம்மாலாம் தப்பு செய்யக்கூடாது. மறுப்பில் தலையாட்டு மகன். அந்த தலையாட்டில் ஒரு வாழ்க்கை கதையை இறுக மூடி பூட்டி விட்டு அந்த சிறுவன் அறிய மாட்டான். அதற்காக நான் தான் அதற்காக அதை உணர்ந்து உணர்ந்து நொந்து வெட்கியாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். குழந்தைகள் உலகம் சுயத்தில் தொடங்கி சுயத்தில் முடிகிறது. தம்முடன் சமூகப்படுத்தி தான் எதையும் அவர்களால் பார்க்க முடியும். என் அம்மா, என் அப்பா, என் நண்பன், என் தம்பி, என் டீச்சர். மனிதர்களை தனித்தனி மனிதர்களை பார்க்கும் ஆற்றல் ஒரு குழந்தைக்கு எப்படி சாத்தியமாகும்? அவனை பொறுத்தவரை அம்மா பெரியவள், தன் அம்மா தன்னை பார்த்து கொள்கிறவள், தன் பாதுகாப்பான பின்னணி. அம்மாவை 30 வயதான வாலிப மகையாக எதிர்பார்ப்புகள் நிறைந்தவளாக வருங்காலம் தன் முன் நீண்டு கிடக்க காண்பவளாக இனம் கண்டு கொள்கின்ற முதிர்ச்சியும் விலகி நின்று வெறும் பார்வையாளராய் விலகி நிற்கும் பார்க்கும் தெளிந்த கண்ணோட்டம் குழந்தைக்கு எப்படி தெரியும்? அந்த குழந்தையின் பேச்சை ஏனி ஏனம்மா கேட்டாய்? தன் அம்மா என்பதற்கு மேல் நினைக்க தெரியாத குழந்தையின் பேச்சை நீ ஏன் கேட்டாய்? விதவை மறுமணம் தவறு என்று கருதும் ஒரு மரபு சமுதாயம் மாறுபடமான அந்த குழந்தையின் பேச்சை ஏன் கேட்டாய்? முதலில் ஒரு குழந்தையிடம் யோசனை கேட்பதே தவறில்லையா? குழந்தையை கள்ள குழந்தையை வைத்துவிட்டு என் உதயம் காட்டிய வழியில் சென்றிருந்தால் அந்த குழந்தை முதலில் முரண்டிருக்கலாம். ஆனால் இப்போது புரிந்து கொண்டிருந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன். இரண்டு பேரின் சந்தோஷ வாய்ப்பை கெடுத்துவிட்ட குற்றத்துமையை நெஞ்சில் தாங்கிபடி இப்படி வருஷக்கணக்காக பறித்து வைத்துக் கொண்டிருக்க மாட்டேன். எல்லாமே வேறு விதமாக நடந்திருந்தாள். அம்மாவின் நெற்றில் குங்குமம், சிரிப்பில் சந்தோஷம், முகத்தில் பிரகாசம், முதுமை மரணம் யாருக்கும் நேர்வுதான். ஆனால் தனிமை இருந்திருக்காது. நாளுக்கு நாள் வளர்ந்து பெரியவளாகி தன் வாழ்வை நோக்கி கிளை பிரிந்து போகும் மகன் அடுத்த தலைமுறையின் எத்தனை பாசம் வந்தாலும் எந்த அளவுக்கு தோழனாக இருக்க முடியும் என்றவளுக்கு அம்மாவின் தலைமுடியை தடவி கொடுத்தேன். கன்னத்தை மெல்லத்தினை கைப்பற்றின எதற்குமே அவளிடம் எதிர்வினை இல்லை, உடம்பில் அசைவில்லை. அம்மா அம்மா, உன்னை இப்படி ஏற்றுவேன், உன்னுடன் தான் எத்தனையோ பேச வேண்டும். என்னும் என் ஆவு புறளவில்லை. நான் என்ன பேசினா உனக்கு கேட்காது, ஆனால் உன் மனம் உணர்கிறதா? என் அன்பான என் அன்பை துயரத்தை என் கழிவிறக்கத்தை பேச்சென்றே புரிந்து கொள்கிறாயோ? இப்போது உடல் குழுங்க நான் மௌனமாய் கொட்டும் இந்த கண்ணீர் உனக்காக மட்டுமல்ல எனக்காக வந்து என்பதை நீ உணர்கிறாயா? அம்மா உணர்ந்து என்னை மன்னிக்கிறாயா? நடுநேரம் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். தலை நிமிர்ந்து மூக்கை உறிஞ்சி கண்களை துடைத்துக் கொண்டேன். குளிர் அறைக்கு சென்று வாளியில் இருந்து சிறுநீரை முகத்தில் இறைத்து கழுவி கொண்டேன். மணியட்டை நினைக்கின்றது. ஒரு நர்ஸை அழைத்து அம்மாவின் பக்கத்தில் எடுத்து விட்டு நான் வீட்டுக்கு போய் என்ன முடிவில்லை. எதிரே கரை கதை வெளியே நின்றவரை கண்கள் கண்டுகொண்டன. சிவந்த நீலவாட்டு முகத்தில் இப்போது சில சுருக்கங்கள், சுருள் முடி அங்கங்கே நரை. எனினும் அந்த முகத்தை நேர்த்தி இதமான புன்சிரிப்பை ஒளிமைக்கும் வெளிகளை 8 வயது பையனுக்கு பரிச்சயமான அவன் அப்பாவின் நண்பரை எனக்கும் அடையாளம் தந்தது. பேச முடியாமல் அவரை பார்த்து நின்று விட்டேன். வந்துவிட்டார் கேசவன்தானே? நான் செல்லப்பா. அந்த குரல் மாறலை தெரியும் என்று எப்படியோ தடுமாறி கூறினேன். நான் 2 வாரமும் ஊரில் இல்லை, இன்னை சாயந்தரம்தான் வந்தேன். உங்கள் லெட்டரை பார்த்து உடனே கிளம்பி வந்தேன். அவர் கண்கள் படுக்கை மீது கடந்த உருவத்தில் சென்று நிலைத்தன. லேசாய் துடிப்பது தெரிந்தது. அவர் வார்வையில் வாழ்நாளின் உணர்ச்சிகள் அனைத்தும் ஒருங்கே கட்டவிழ்த்து உடைந்தன. கனப்பொழுதின் அவர் அம்மாவுடன் அங்கே இருக்க தனியாக இருந்தார். இது அவ்வளவுடைய கணம். அவர்களுடையதாக இருந்திருக்க வேண்டிய எத்தனையோ ஆண்டுகளின் கடைசி சின்னஞ்சிறு பிரதி. உள்ளே வந்து உட்காருங்க சார், நான் இதோ வந்துடுறேன் என்று கூறி அறையை விட்டு வெளியேறினேன். இது எழுதுனது யாருன்னா அர்சோடாமணி. அவங்க வந்து 2010 இறந்துட்டாங்க. 1931 வந்து இருந்தவங்க. நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் குறிப்பாக பெண்களின் உன்னிலையும் தனது எளிமையான மொழியில் எழுதியவர். உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படும் இவர் ஆங்கிலத்திலும் தங்களுடைய படைப்புகளை தந்துள்ளார். மாணவர்கள் இந்த கதையை படித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.